வாசிக்கிறோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். என்ன செத்த ஈ எதை கெடுக்குமா? பரிமள தைலத்தை. தைலத்தை. ஹல்லேலூயா. ஏன் தைலத்துல விழுதுன்னா, தைலத்துக்குன்னு ஒரு விசேஷம், அதனுடைய வாசனை. ஆமென். பாட்டில் இருக்கிற தைலம் பாட்டில் நிரப்பி இருக்கு, ஆனா பாட்டில விட்டு வெளியில ஸ்ப்ரே பண்ற தைலம் அரை முழுதும் வாசனையால நிரப்புது. எஸ், ஹல்லேலூயா. ஒரு பாட்டில் நிரம்பி இருக்கிற பரிமள தைலத்துக்கு அறை முழுவதையும் நிரப்புகிற வாசனை உண்டு. நம்மள நிரப்பி இருக்கிற அவருடைய அபிஷேக தைலத்துக்கு இந்த தேசத்தையே அவரை அறிகிற அறிவின் வாசனையினால நிரப்புகிற ஆற்றல் உண்டு. அவன் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர்களை குறி வைக்கிறான்? அவன் மேல இருக்கிற அபிஷேக தைலம் தேசத்தை நிரப்புகிற. ஆமென். தைலம். தைலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேக தைலத்துக்குன்னு ஒரு வாசனை உண்டு. ஆமென் சொல்லு. ஆமென். கையில் ஆண்டவர் கையில் ஒரு ஸ்ப்ரே இருக்கிற மாதிரி இந்த பாத்திரத்தை தேவன் அவருடைய தைலத்தால் என்ன பண்ணியிருக்கிறாரு? நிரப்பி கையில் வச்சிருக்கிறாரு. அப்படி வருவார் பாருங்க, கும்முன் ஆயிராங்க. எஸ், ஹல்லேலூயா. பாட்டில் நிரப்பி இருக்கிறது தைலம், ஆனால் தைலத்தை லேசாக ஸ்ப்ரே பண்ணால் ரூமை நிரப்பிடும். எஸ், வாசனை. ஆமென். காற்றோடு காற்றாக கலந்துரும். அபிஷேகம் எப்பொழுதெல்லாம் ரிலீஸ் ஆகுறதோ அப்பொழுதெல்லாம் வெளிப்படுது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அப்ப பிசாசு பார்க்கறான், இவனுக்குள்ள ஒரு தைலம் இருக்கு, அந்த தைலத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. இந்த தைலத்தை தேவன் எப்பயெல்லாம் அப்படி ஒரு பிரஸ் பண்றாரோ அப்பயெல்லாம் அவர் அறிகிற அறிவின் வாசனை என்ன செய்யுது? தேசத்தை, வீட்டை, சபைய, சமுதாயத்தை, குடும்பத்தை நிரப்புது. இந்த தைலம் வாசனையோட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால அதுல எதை கொண்டு போட விரும்புறான்? செத்தை. செத்தை. ஹல்லேலூயா. சோ இந்த அபிஷேக தைலம் ரிலீஸ் ஆனா தேசத்துல மாற்றம் உண்டாகும். அதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை நான் நாற்றமாக்க என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா அபிஷேகத்துல செத்த கிரியைகளை அப்படி டிராப் பண்ண முடியும். தைலத்தின் வாசனையை கெடுத்து போட்டது அந்த தைலத்துல விழுந்த செத்த ஈக்கள். ஈக்கள். செத்த ஈக்கள்னா செத்த கிரியைகள். பிசாசுக்கு மோப்ப சக்தி உண்டு. இந்த பய சின்னாளா இருந்தாலும் இவனுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசா, தேசத்தை நிரப்புகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. தந்தையவர்களை தேவன் அபிஷேகிச்சு வெளியே யூஸ் பண்ணப்ப ஆராதனை அபிஷேகம், ஆராதனை வாசனை வீசிச்சா? வீசிச்சு. வீசிக்கிட்டு இருக்கா? வீசிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அவன் என்ன பண்றான்? இவன் வாசனையா தேசத்தை ஆசீர்வச்சிருவாங்கிறதுனால அந்த நாய் இந்த தைலத்தை மோப்பம் பிடிக்குது. மோப்பம் பிடிக்குது நாய். ஹல்லேலூயா. ஒன்னு சாமுவேல் 3:1 தேசத்துல அபிஷேக வாசனையே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு. பிரத்யட்சமான தரிசனம் எதுவும் என்ன செய்யப்படல இருந்தது இல்லை. காரணம், ஏலியினுடைய ஏலி சரி ஏலி மேல இருந்த அபிஷேக தைலத்தை ஏலியின் பிள்ளைகள் செத்த ஈக்கல விழுந்து என்ன பண்ணிட்டான்? கெட்டு நாரி போக பண்ணிவிட்டான். அதனால தேசத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்ல, தரிசனம் இல்ல, அபிஷேக வாசனையே காணப்படவில்லை.
ஹல்லேலூயா. ஏலி மேல இருந்த அபிஷேக தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணின செத்த ஈக்களாக ஓபனியும் பிள்ளைகள் ஜாக்கிரத. உங்க அப்பா மேல இருக்கிற அபிஷேக தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிற ஒரு செத்த ஈய போல நான் என்ன செய்யக்கூடாது? மாறிடக்கூடாதப்பா. யாக்கோபனுடைய வாசனையை கெடுத்து போட்ட ஒரு சிமியோனை போன ஒரு லேவிய போல நான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதப்பா. இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இந்த சூழல்ல தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருந்த ஒரு பாத்திரத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்தா. ஹல்லேலூயா. எந்த பாத்திரம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனை தேவன் பொத்தி பொத்தி பாதுகாப்பா. நாலு ஒண்ணுல பாருங்க, மூணு ஒண்ணுல பஞ்சம், வசன பஞ்சம், தரிசன பஞ்சம், நாலு ஒண்ணுல பரிபூரணம். தேசம் முழுசும் அபிஷேக வாசனை வீசிற்று. எப்படி வீசிட்டா? சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. வந்தது. முன்னாடி தேசத்துல அபிஷேக வாசனை இல்ல, இப்ப தேசத்துல இருக்கிறது எல்லாமே அபிஷேக வாசனை. பார்வோன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவன் நுகர்ந்தது எல்லாமே அபிஷேகத்தின் வாசனையை. யுத்த களத்துல தாவீது வந்து கோலியாத்தை ஜெயிச்ச பிறகு தேசம் முழுவதும் நுகர்ந்தது தேவனுடைய அபிஷேக வாசனையை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வாசனையை நுகர்ந்தது இல்லை. சவுல் மூலமா வெளிப்பட்ட அபிஷேக வாசனையை விட தாவீது மூலமா வெளிப்பட்ட அபிஷேக வாசனை பல மடங்கு அதிகம். ஹல்லேலூயா. என்னடா பிசாசுரர் பாக்குறேன், இவன் எங்க போனாலும் இவன் மேல அபிஷேக வாசனை என்ன செய்த வீசுகிறது. இவன் எங்க போனாலும் தேவனை அறிகிற அறிவின் வாசனைய ஜனங்கள் என்ன செய்கிறார்களே, நுகர்கிறார்களே. இந்த வாசனை அநேகரை உயிர்ப்பிக்குது, இந்த வாசனை அநேகரை பலப்படுத்துது, இந்த வாசனை அநேகரை தூக்கி விடுது. இந்த வாசனை வாசனை இருக்க கூடாது. இந்த வாசனை எப்படியாவது என்ன செய்யணும், கெடுத்து போடணுமே. பிசாசுக்கு பிடிக்காத ஒரு வாசனை அபிஷேக வாசனை. ஹல்லேலூயா. மூர்க்கமா இருப்பான். யாருக்குள்ள அபிஷேக வாசனை வெளிப்படுதோ அவங்க மேல அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு மூர்க்கம். மூர்க்கம். ஹல்லேலூயா. சோ இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், தீட்டுப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் சுத்தமான தைலத்துல செத்த கிரியைகளை கொண்டாந்து என்ன செய்யறான், மிகச்சிறந்த ஒரு நன்மை தீட்டுப்படுகிற பட்சத்தில் அதுக்குள்ள இருந்து மிக மோசமான தீமைகள் பிறக்குமா? ஏலியின் பிள்ளைகள் தங்களை தீட்டுப்படுத்தினாங்க, பல மோசமான காரியம் என்ன செஞ்சுச்சு, தீமைகள் பிறந்தன. ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஒரு அபிஷேக தைலம் தீட்டுப்படக்கூடாதுன்னா, அது தீட்டுப்படாம இருந்தா அது மிகச்சிறந்தது, தீட்டுப்பட்டா மிக மோசமான ஒரு நாற்றத்தை பிறப்பிக்கக்கூடியது. வாசனை பிறக்கிற இடத்துல இருந்து நாற்றம் பிறக்கணுங்கிறதா பிசாசனுடைய தந்திரம். மேல இருக்கிற அபிஷேக தைலம் தேசத்தை மாற்றக்கூடிய தைலம். அந்த தைலத்தை நாரி கெட்டு போக செய்ய சத்ரு கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். திரிகிறான். ஏலியோட பிள்ளைங்க பசிக்கு சாப்பிட்டவன் இல்ல, இச்சைக்கு சாப்பிட்டவன். ஹல்லேலூயா. நான் திருச்சியில பிரசங்கம் பண்ணப்ப சாமுவேல் எப்பவும் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துலதான் இருந்தான்.
அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கீழே இருக்க பாஸ்டர் சொல்றாரு, அந்த ஏலியின் குமாரர்கள் இருந்ததெல்லாம் குழம்பு சட்டியோடு அப்படின்னாரு. இவன் இருந்தது உடன்படிக்க பெட்டியோடு, அந்த ரெண்டு வயல் இருந்தது குழம்பு சட்டியோடு. ஒரு நாளைக்கு மத்தியானம் மட்டன் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடணும்னா எப்படி வருது நமக்கு? ஐயோ திகட்டுதே, ஒரு வாரத்துக்கு கறியே வேணாமே. நாங்கள் இந்த கிறிஸ்மஸோட சாப்பிட்டுட்டு ராயபுரம் போனோம். போனப்பே ஒரு தடா போட்டோம், மீனை தவிர சாம்பாரை தவிர ஒரு சாப்பாடும் கூட. வர்ற வரைக்கும் மட்டன் பக்கமே என்ன செய்யல, போகலை, வெறுக்கலை, திகட்டி போச்சு. என்ன வரல, திருப்தியே வரல. நல்ல கவனிங்க, சில காரியத்தை எவ்வளவு சாப்பிட்டோம் எத்தனை முறை சாப்பிட்டோம் திருப்தி வரலன்னா தூண்டப்பட்டிருப்பது பசி அல்ல, இச்சை. பசினா சாப்பிட்டோன்னு திருப்தி வரும், இச்சைனா எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தியே வராது. கணவனும் மனைவியும் தங்கள் இருவருக்கு இடையிலான குடும்ப உறவுல திருப்தி அடைஞ்சா அதுக்கு பேரு பசி. ஆனா விபச்சாரம் மற்றும் கள்ளத்தனமான உறவுல திருப்தி அடைய நினைச்சா அதுக்கு பேரு பசி இல்ல, கண்களின் இச்சை. கண்களின் இச்சையோடு தொடர்புடைய காரியங்கள் எதுவானா இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் என்னை திருப்திப்படுத்துவதே இல்லை, அவைகள் என்னை தீட்டுப்படுத்தும். சொல்லுங்க, பசி. பசி என்னை திருப்திப்படுத்தும், என்னை திருப்திப்படுத்தும். இச்சை. இச்சை. கண்களின் இச்சை. கண்களின் இச்சை என்னை தீட்டுப்படுத்தும், என்னை தீட்டுப்படுத்தும். ஏலியின் குமாரர் பசியில சாப்பிட்டவன் இல்ல, இச்சையில சாப்பிட்டான். அபிஷேக வாசனை வெளிப்படுகிற பொழுதெல்லாம் தேசம் தேவனுடைய நன்மைகளை நுகர ஆரம்பிக்குது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நுகர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய காரியம் தீட்டுப்படாம இருந்தா அதுல இருந்து மிகச்சிறந்த நன்மைகள் பிறக்கும், மிகச்சிறந்த நன்மைகள் வெளிப்படும், மிகச்சிறந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். யோசேப்பு மூலமா பிறந்த நன்மை தேசத்தை ஆசீர்வதித்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. சாமுவேல் மூலமா வெளிப்பட்ட நன்மைகள் தேவனுடைய மிகச்சிறந்த ஆசீர்வாதம். அதனாலதான் மிகச்சிறந்த காரியம் தீட்டுப்படக்கூடாது. அபிஷேகிக்கப்பட்டவன் தீட்டுப்பட கூடாது. அபிஷேக தைலத்தை சத்தையே என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. ஏன்னா நன்மை தீட்டுப்படுகிற பட்சத்துல அதுல இருந்து தீமை பறக்குது. கெட்டவனை ஈஸியா சமாளிச்சிடலாம், நல்லவனா இருந்து தன்னை கெடுத்து கொண்டவனை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவியை மனம் திரும்ப வச்சிடலாம், மன கடினம் அடைந்த பரிசுத்தவான மனம் திரும்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம், கஷ்டம். கர்த்தரே பார்த்து அற்புதம் செய்ய, மனம் திரும்ப முன்வராமல் மன கடினப்பட்டு போன ஒரு பரிசுத்தவான் நாரி போனவன். எஸ். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய படைப்பின் மணிமகுடம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மேல தேவன் எதையும் வைக்கல, அவர்களுக்கு கீழே தான் எல்லாவற்றையும் வச்சார். எஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய மகுடத்திலிருந்து வைடூரியம் சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்து அவர்கள் இருவரும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்ட பொழுது அவங்க மூலமா வெளிப்பட்ட தீமையினால பூமி சபிக்கப்பட்டது, புருஷன் சபிக்கப்பட்டான், மனைவி சபிக்கப்பட்டாள், பிள்ளைகள் சபிக்கப்பட்டார்கள். பூமி மனுஷனுக்கு பிள்ளையும் குறுக்க என்ன செஞ்சிச்சு, முளைப்பித்தது. வேர்வை நிலத்துல விழுந்து அவன்
பிரயாசப்பட வேண்டும் என்று சாப்பாட்டுக்காக. பிரசவ வேதனை என்கிற சாபம் பிடிச்சிருச்சு மனைவிக்கு. மிகச்சிறந்த தேவனுடைய படைப்பாகிய ஆதாமும் ஏவாளும் தீட்டுப்பட்ட பொழுது வெளிப்பட்டது எல்லாமே தீமை. தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட சவுல் பெருமைக்கு இடம் கொடுத்து தன்னை தீட்டுப்படுத்தி கொண்ட பொழுது அவருக்குள்ள வெளிப்பட்டது எல்லாமே தீமை. தீமை நோபில் இருந்த ஆசாரியர்கள் பிள்ளைகள் கழுத மாடு எல்லாத்தையும் வெட்டி கொலை பண்ண சொல்றோம். மசாகர் எஸ் மொத்தமா காலி பண்ணிட்டான். அபிஷேக தைலத்தை காத்து கொண்டா நன்மையில பெரிய நன்மை வெளிப்படும். ஆனா அபிஷேகத்தை அபிஷேகம் பகச்சா தீமையில பெரிய தீமை. அபிஷேகிக்கப்பட்ட சவுலால அபிஷேகிக்கப்பட்ட தாவித சிநேகிக்க முடியல. முடியல என்ன அது வாசனை வீசுற தைலம். இது நாரி போன தைலம். நாரி போனது ஒன்னோட ஒண்ணு ஒட்டுமே ஒழிய வாசனையும் நாற்றமும் ஒன்னோட ஒண்ணு. ஆமென். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில சவுல் தனக்குள்ள உணர்ந்தது எல்லாமே அச்சம் அச்சம் அச்சம். ஆனா தன்னுடைய அந்திய காலத்துல தாவீது பார்த்தது எல்லாமே தேவனுடைய உச்சம் உச்சம் உச்சம். தாவீது பாருங்க இச்சைக்கு இடம் கொடுத்தாரு. விபச்சாரம் சதி கொலை கொலை. ஹல்லேலூயா.